தலைவலி ஜலதோஷம் சளி கபம் செலவின்றி தினமும் காலையில் வெறும் வயிற்றுடன் பல் துளக்கியவுடன் வாயை சுத்தம் செய்யும் போது முதுகை நன்றாக வலித்து அவ்வாறு செய்யும் போது உணவு குழல் வழியாக உள்ளே இருக்கும் பித்தநீர் முதலில் வெளியேறும். இந்த பித்தநீர் வெளியேற்ற பல நோய்கள் உருவாவதை தவிர்க்கும். மேலும் சளியும் சிறிது சிறிதாக வெளியேறும். எனவே தினசரி சளி தொல்லை இருந்தாலும் இல்லை என்றாலும் இது போல சுத்தம் செய்து சளியையும் பித்தநீரையும் வெளியேற்றினால் பல்வேறு நோய்களுக்கான மூல காரணங்களும் வெளியேற்றப்பட்டு மூச்சுவழி காற்றுப்பாதையும் சரியாகிவிட்டால் இருதயம் வயிறு சிறுநீர் உபாதைகள் வரை நீங்கி உடல் ஆரோக்கியம் இயற்கையாகவே சரி செய்யலாம். நாட்டு வெங்காயம் 2 அல்லது 3 மட்டும் பச்சையாகவே உரித்து சாப்பிட்டாலும் கொண்ட கடலையை லேசாக வறுத்து மென்று சாப்பிட்ட பின் பாலருந்தி வர தலைவலி தலைபாரம் இருமல் தீரும். பனங்கிழங்கி அவித்து காய வைத்து எடுத்து பொடியாக்கி அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏற்படும் ஜலதோஷம் காய்ச்சல் மற்றும் தலைவலி தீரும். துளசி இலையை அரைத்து விழுதை நெற்றியில் பற்று போட தலைவலி குணமாகும். துளசி இலைசாறு வில்வ இலைசாறு வகைக்கு 100 மில்லி எடுத்து அத்துடன் 200 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி சாறு சுண்டிய பின் இறக்கி வடிகட்டி தினசரி தலைக்கு தேய்த்து வர சைனஸ் தலைவலி தொல்லை தீரும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் பயப்படாமல் உண்ணலாம் என்ற பழமொழிக்கு இணங்க ஒரு டம்ளர் பசும்பாலில் 10 மிளகை உடைத்து போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இதனை இரவில் தூங்கப் போகிறதுக்கு முன்பே 3 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தாலே இருமல் தலைவலி உடனே போய்விடும். எளிமையான மருந்து மிளகை ஊசியால் குத்தி தீயில் சுட்டு அதனுடைய புகையை மூக்கு மூலியம் சுவாசித்தாலே ஜலதோஷம் தலைவலி போய்விடும். நொச்சி இலையை தலையணைக்குள்ளே பரப்பி வச்சு தூங்கினாலே நிம்மதியான தூக்கம் வருவதுடன் தலைபாரம் இறங்கி சளி பிரச்சனையும் விலகிவிடும். திப்பிலி 1 பங்கு துளசி இலை 3 பங்கு என்ற அளவில் பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட சளி அகலும். தும்பை பூவுடன் மிளகு சேர்த்து தூளாக்கி காலை மாலை 2 நாட்கள் சாப்பிட சளி அகலும். சூடான சுக்கு மல்லி காப்பியில் சிறிது தேன் கலந்து குடிக்க சளி கரையும். இஞ்சி சாறு 50 மில்லி நல்லெண்ணெய் 80 மில்லி எடுத்து 1 சேர்த்து காய்ச்சி சீசாவில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தைலத்தை நன்றாக தேய்த்து 20 நிமிடம் ஊறியதும் பயத்தமாவு அரப்புத்தூள் தேய்த்து வெந்நீரில் குளித்தால் தலைவலியை இந்த தைலம் குணப்படுத்தும். சித்தரத்தை சுக்கு மிளகு சதகுப்பை திப்பிலி இவைகளை சம அளவு எடை எடுத்து நன்கு பொடித்து 1/4 லிட்டர் நீரில் போட்டு அது பாதியாகும் வரை காய்ச்சி வடிகட்டி 3 பங்காக்கி 1 நாளைக்கு 3 வேளை அருந்தினால் மேற்கூறிய நோய்கள் நீங்கும். முள்ளங்கி சாறு அல்லது மாதுளம்பழம் சாப்பிட ஜலதோஷம் மற்றும் தலைவலி நீங்கும்.